நாள் வரைக்கும் நீங்கள் வந்து காத்து தவித்து ஏங்கி கொண்டிருந்த லெந்தி வீடியோஸ் அதாவது ஹவர் கணக்கில் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப்ல ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. இறைவனின் அனுகிரகத்தோடு இன்னும் டீப்பான சீக்ரெட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் வாழ்வியல் நுணுக்கங்கள் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற ரகசியங்கள் குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் மாயாஜால உலகத்துக்கு உண்டான வாசர் கதவுக்கான வழியை எப்படி நாம் சென்றடைவது அதிலிருந்து தொடங்கி ஞானத்தை பெற்று நாம் எப்படி பிரம்ம ஞானத்தை நோக்கி பயணிப்பது இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அத்தனை ரகசியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து சொல்ல போறோம். www.paramporulfoundation.org அப்படின்னு கூடிய இந்த வெப்சைட்ல வந்து உங்களது பெயரை முன்பதிவு செய்து தாராளமாக வீடியோஸை கண்டுகளிக்கலாம். எந்த ஏரியானே இது ஆக்சுவலி இது வந்து சிறியலாம் இது மாசாயி சிறியலாம் என்ன பண்ண பாத்தீங்களா சிறப்பு சிறப்பு வாங்க நம்ம மக்களை பாப்போம் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அற்புதமான இடத்துல இருக்கிறோம் எந்த இடம்னு தெரியல ஆனா நல்லா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கோம் இந்த இடத்துக்கு பேர் என்ன இந்த இடம் வந்து சிறியலாம் சிறியலாம் ஜோஹர் மாநிலத்துல சிறியலாம் அதாவது மலேசியால ஜோஹர் பாருல ஜோஹர் பாரு சிறியலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பக்கத்துல மாசாயி அந்த இடம் பாசியகுடா இதுதான் பக்க பக்கம் இருக்கக்கூடிய ஏரியா அந்தான பாசை விட அந்த பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தெரியும் ஓ சிங்கப்பூர் தெரியும் அப்படியே பார்க்குற தூரம் தான் சிங்கப்பூர் தெரியும் அந்த தூரத்தில் இருக்கு சரி இதெல்லாம் நியாயமாக வீட்டுக்கு கூப்பிட்டு காலைல தூங்க விடாமல் 5 மணிக்கு எந்திரான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டீங்களே உங்கள் ஊர் டைம் கூட 5 எங்கள் ஊர் டைம் கூட 3 மணி இதெல்லாம் நியாயமா தர்மமா பெரும முகூர்த்தத்தில் இயற்கை கிட்ட ஏதாவது கேட்டதை கிடைக்குன்ற ஒரு ஆசை தான் இயற்கை கிட்ட கேளுங்க என்கிட்ட எங்க கேட்குறீங்க மனிதனும் இயற்கை தானே நடக்கும்போது திடீர்னு ஒரு கேள்வி தோணுச்சு அதனால கேளுங்க என்ன நீங்க என்ன கேட்டீங்கன்னா நம்மளுக்கு திணறிடும் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன் முந்திட்டீங்க என்ன தோணுச்சுன்னா சில நேரங்களில் வந்து சிலர் வந்து ஒரு ஒருத்தவங்களை ஏமாத்திடுறாங்க அவங்களுக்கே தெரியும் தெரிஞ்சு ஒரு ஏமாத்து வேலை செஞ்சிடறாங்க சரி செஞ்சுட்டு அப்புறம் அவங்க வந்து எங்கேயோ போய் ஒரு இடத்துல சேஃபாக இருக்குன்னு போய் உட்காந்துடுறாங்க திடீர்னு வெளியே வெளி நாடாக இருக்கட்டும் எங்கேயா இருந்தாலும் போய் உட்காந்துடுறாங்களே அப்புறம் யோசனை பண்ண அந்த இடத்துல இறைவன் இருக்க மாட்டாரா அவங்களுக்கு அந்த மாதிரி தோணாதா அப்போ ஏன் அந்த மாதிரி வந்து ஏமாத்து இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை இது என்னன்னா முதல்ல அஃப்கோர்ஸ் வந்து இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு இது கிறிஸ்டியானிட்டியில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எல் ஷடாய் அப்படின்பாங்க எல் ஷடாய் அப்படின்னா என்னன்னா சர்வ வல்லமை படைத்தவர்னு அர்த்தம் எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படின்னு இஸ்லாத்துல சொல்றாங்க இஸ்லாம்னா எங்கும் நிறைந்திருப்பவர் எங்கும் நிறைந்திருப்பவர்னா ஜோகர் பாருல இருப்பாரு சிங்கப்பூர்ல இருப்பாரு இஸ்ரேல்ல இருப்பாரு அவர் பூமியிலயும் இருப்பாரு பூமியை கடந்த நிலையிலயும் இருக்கிறாரு எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு எப்படி இருக்கிறாரு அருளாற்றலாக லைட் பார்ட்டிகல்ஸா இருக்கிறாரு அப்ப அவர் இல்லாத இடமே கிடையாது பிளாக் ஹோல் முதற்கொண்டு வந்து இருக்கிறாரு அதெல்லாம் அறியாமையில போய் சிக்கிக்கிறாங்க போய் நான் எங்க இருந்து அங்க போனா தப்பிச்சிருவேன் அங்க இருந்து இங்க போனா தப்பிச்சிருவேன் எங்க போனாலும் தப்பிக்க முடியாது செய்த செயலுக்கு உண்டான வினையை இறைவனாகவே இருந்தால் அனுபவித்து தான் தீர வேண்டும் சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா மாதுளம் பழத்துக்குள்ள சனீஸ்வரனுக்கு பயந்து உள்ள ஒழிஞ்சிட்டு இருந்த கதை நமக்கு தெரியும் இன்னும் வந்து பெரிய பெரிய சித்தாதி சித்தனே வந்து பாத்தீங்க அப்படின்னா மனதை வென்றவன் மட்டும்தான் வந்து நவகிரக பாதிப்புலன்னு தப்பிக்க முடியுமே தவிர செயல் செய்தால் நவகிரகம் ரெக்கார்ட் பண்ணுது அப்ப அந்த நவகிரகம் அதுக்கு உண்டான ரிசல்ட்டை கொடுக்கத்தான் செய்யும் அதுல எந்த வித மாற்று அது எங்க சர்வலோகின்னா அப்படின்னு என்ன ஒரு வார்த்தை சர்வலோகி அப்படின்னு வார்த்தை இருக்கு சர்வலோகி அப்படின்னா என்னன்னா ஒளி உடலா நம்ம மாறிட்டோம் அதாவது 3 தேகம் இருக்கு என்ன தேகம் அப்படின்னா சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான ஒளி தேகம் 3 விதமான தேகங்கள் வந்து இருக்கு சுத்த தேகத்தை நல்லா பயிற்சி பண்ணதான் முதல்ல சுத்த தேகம் கிடைக்கும் சுத்த தேகமே கிடைக்காது பாதி பேத்துக்கு பாதி இல்லை
99% கிடைக்கிறது இல்லை. ஏன்னா நீ சரியான பயிற்சி இல்லை, சரியான உணவு முறைகள் இல்லை, சித்தர் வழிபாடு கிடையாது, அந்த அந்த ப்ராக்டிஸ் கிடையாது, உனக்கு நல்ல காற்று இல்லை, ஊர் இல்லை, எதுவும் கிடையாது. அதை கடந்து நமக்கு சுத்த தேகம் கிடைக்குதுனாலும் பிரணவ தேகம்னு ஒன்று கிடைக்கும். இதெல்லாம் கடந்து ஞான ஒளி தேகம் உயர்ந்த கட்ட மகான்கள் அடைந்த நிலைகள். அந்த அந்த நிலைக்கெல்லாம் போகணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பாடியை வந்து சிறப்பாக வச்சுக்கணும். பாடியை சிறப்பாக வச்சுக்கணும்னா எப்படி? கரிசாலையை ரெகுலராக சாப்பிட்றது. கரிசாலைன்னு என்ன? கரிசலாங்கண்ணி. 12 வருஷம் ரெகுலராக காலையில் கரிசலாங்கண்ணி சாப்பிட்டுட்டு வந்தாவே வந்து கத்தியை வச்சு உடம்ப வெட்டினீங்கனாலும் மறுபடியும் ஒன்றா ஒட்டிக்கும். காய சித்தி, காயம்னா உடல்னு அர்த்தம், சித்தினா முழுமை பெறுதல்னு அர்த்தம். செல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேஜிக்கா? மேஜிக் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய செல்ஸோட ஃபார்மேஷன் பவர்ஃபுல்லாக மாறிடும், வேற ஒரு ஃபார்மேஷனுக்கு போயிடும். அதை கண்டுபிடித்த மகான் வந்து வள்ளலார் தான். கரிசாலையில் அவ்வளோ ரகசியத்தை வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பகுதிகளுக்கு நம்ம வர்றதுக்கு உண்டான ஒரு மாபெரும் காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இயற்கையோட இயற்கையாக இருக்கிறது, இயற்கையோட அன்னையோட அந்த அழகை ரசிக்கிறது, இருக்கக்கூடிய கனிம வளத்தை வந்து நம்ம இப்போ நம்ம ஆக்சுவலாக ஷூ போட்டு நடக்கிறோம். ஆக்சுவலாக ஷூ கூட போட்டு நடக்கக்கூடாது, வெறுங்காலோட தான் நடந்து வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பூமி தாய்க்கும் நமக்கு ஒரு ஒரு ஆற்றல் ஒன்று கிடச்சி அந்த எனர்ஜி நமக்குள்ளே பாஸ் ஆகும். இன்றைக்கி வந்து அதே யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. சரி, நல்லது. சிறப்பான பொழுது இன்னைக்கு. அதாவது நானும் இது என்ன நினைச்சுனாக்கா, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒரு தப்பான செயல் செய்யும்போது அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருந்துச்சுன்னா அவங்க செயலில் வந்து அது ரெக்கார்டிங் ஆயிடுது. அப்போ ரெக்கார்டிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கெல்லாம் அது வருது தப்பான செயல், ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி. அப்போ நான் நினச்சி பார்த்தேன் என்னன்னாக்கா, மனுஷனோட அறிவே இப்படி இருக்குன்னாக்கா இறைவனோட அறிவு வந்து எப்படியாப்பட்ட கேமரா பேரறிவு. அப்ப ஆளுங்க நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்புறம்தான் தெரியுது அப்படி இல்ல, இறைவனோட கேமரா வந்து உலகம் முழுசும் எல்லா இடத்துலயும் கிளியரா இருக்கும். அது கங்காணி இல்லா இடம் இல்லைங்கிறாரு. ஆமா, சித்தர் குருமக்கள். அதனால வந்து தெரியாத பொழுதுல நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோம், நானும் பண்ணிருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம். ஆனா தெரிஞ்சு நம்ம எதுவும் தப்பு செய்ய வேண்டாம், ஏன்னா இறையாற்றல் அது பாத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு பயந்து இருக்கும். இப்ப பயந்து கொஞ்சம் ஒடுங்கி இருக்கும். ஸோ அது சிலருக்கு யார் எடுத்துக்கொள்ள முடியுதோ அவங்களும் அதை பின்பற்றினா அவங்களோட வாழ்க்கையும் கொஞ்சம் இல்லை. ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டா இந்த எந்த பிரச்சனைகளுமே கிடையாது. என்ன அப்படின்னா, நம்மளை யாரு வாட்ச் பண்றது இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இறைவன் இல்லாத இடமே கிடையாது. உங்களுக்குள்ளேயே இருந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் நம்மளை. உயிர் இல்லாமல் உடல் கிடையாது. உயிர் என்பது என்ன? ஆன்மா. அந்த உயிரை வந்து பார்த்தீங்கன்னா டீப்பான மூலக்கூறில் போனால் பல பேர் வைக்கிறான். நமக்கு தேவை பேரு ஊரெல்லாம் கிடையாது. நமக்கு தேவை என்ன? சத்தியமான வாழ்க்கையை வாழணும், தர்ம நெறியில வாழணும், கடைசியில இறைவனின் திருப்பாதங்களை சென்றடையணும். இறைவனின் திருப்பாதங்களை சென்றடையலனா இப்ப மனித உடல் எடுத்திருக்கோம், மறுபடியும் அடுத்த ஜென்மத்துல டிகிரேட் ஆகி மறுபடியும் நாயாகும். நாயின்றது அவ்வளவு கேவலமான பிற அப்படி சொல்ல வரல. ஐந்தறிவு ஜீவன்களாக மறுபடியும் பிறக்க வாய்ப்பு இருக்கு. அதனுடைய இன்னும் லோ லெவல்ல எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியுது. கையில ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்தா அதையும் மேட்ச் பண்றீங்க. சோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோ லெவல்லையும் போறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இல்ல அப்படின்னா சிக்கி. சரி, அதான் என்னமோ ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், இவரு வந்து பண்ணிட்டாரு. சரி, இந்த கால பொழுது மிக சிறப்பான பொழுது. ஏதோ ஒரு சில வார்த்தைகள் வந்து உங்க மனச நல்ல வழிக்கு கொண்டுட்டு வரணுன்றதுக்காக தான் இது செய்யறோம். உங்க வாழ்க்கையும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமையட்டும். கண்டிப்பா சேர்த்துருவோம். நாளைக்கு புதன்கிழமை நம்ம சர்வாணி ரெஸ்டாரண்ட் ஹால்ல ஐயா மகாவிஷ்ணு அவங்க கூட வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து ஒரு ஞான வகுப்பு. ஸோ இது வந்து ஜோஹர் மாநிலத்தில் நிறைய பேர் இருக்காங்க, யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ அவங்க இறைவன் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க கண்டிப்பா அவங்க எல்லாம் வந்துருவாங்க. ஸோ அந்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். மிக்க நன்றி. குருவே சரணம். குருவே சரணம்.